எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்கியிருக்கும் விடயம், இலங்கையில் முகத்தை மறைக்கும் ஆடைகள் அணிய விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். இலங்கையில் அவசர கால சட்டம் நீக்கப்பட்டதை தொடர்ந்து முகத்தை மூடும் ஆடை அணிவதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் விவகார அமைச்சர் ஹலீமிற்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அவசர கால சட்டம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முகத்தை முழுமையாக மறைத்து ஆடை அணியும் மற்றும் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிவதற்கும் பாதுகாப்பு பிரிவினர் தடை விதித்தனர். தமது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு தடை விதிக்கும் வகையில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமையை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் கடந்த மாதம் 22ஆம் தேதியுடன் அவசர கால சட்டத்தை ரத்து செய்யும் வர்த்தக மாணியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கையெழுத்திட்டிருந்தார். அவசர கால சட்டம் நீக்கப்பட்டுள்ள பின்னணியில் முகத்தை முழுமையாக மறைத்து ஆடையும் அணியும் விதிக்கப்பட்ட தடையும் நீக்கப்பட்டுள்ளது. பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹனவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் பார்த்த விடயம், இலங்கையில் முகத்தை மறைக்கும் ஆடைகள் அணிய விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு மகிழ்வான பதிவொன்றை என்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.